என்னோடய பேர் நந்தகுமார். நான் 2005 பேட்ச்ங்க. நான் இப்போ இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் டெப்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். யூஸ்வலாக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நாம் ஐஏஎஸ் ஆகுமா இல்லை இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரியோட கனவுல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் இந்தியாவில் இருந்தோம், இல்லை இந்த மாதிரி அர்பன் ஒரு ஏஜ் கிராஜுவேஷன் முடிச்சா அர்பன் சைட்லேருந்து வரவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னவாக இருப்போம் அப்படின்னு. பட் எல்லாருக்குமே அந்த விஷன் இருக்கிற அளவுக்கு அவங்களோட அந்த ப்ரிப்ரேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்க ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூடுமானவர்கள் அவங்களுக்கு அவங்க கிராஜுவேஷன் படித்ததுக்கும் அவங்க இப்போ இந்த ப்ரிப்பேர் பண்ண போகிற அந்த சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு யூஸ்வலாக அந்த சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு ஆர்ட்ஸ் கிராஜுவேட்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து சயின்ஸ் புரியாது. ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் அப்படின்னா அவங்களுக்கு பாலிட்டியோ எக்கானமியோ புரியாது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் புரியுறது இன்னொரு விஷயம் புரியாததுனால இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரெண்டு பேப்பர் இருக்குது, ஒன்று ஜிஎஸ்ஸு இன்னொன்று ஆப்ஷனல் பேப்பர். ஜிஎஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஜென்ரல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு டாபிக்ஸ் தான் எல்லாமே. இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல், ஜியாகிரஃபியில் இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்ட் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையா செக்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கூடுமானவரையில் நம்ம ஸ்கூல் லெவலில் படித்த சப்ஜெக்ட்ஸ் தான். இருந்தாலும் ஏன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் படிக்கும்பொழுது யூஸ்வலாக இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம திரும்ப படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறேன். இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்துக்கிட்டு சப்போஸ் நான் ஒரு டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் நாலேஜ் கிடையாது, எக்கனாமிக்ஸ் நாலேஜ் கிடையாது, பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எந்த நாலேஜும் எல்லாமே திடீர்னு போய் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் உட்காந்துக்கிட்டு இது ரிலேட்டடாக இருக்கிற டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்போ எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அந்த டெசிஷன்ஸ் எடுக்க அந்த மாதிரி டைமில். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா யூபிஎஸ்சியே இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை கூடுமானவரையில் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு எல்லா சப்ஜெக்ட்லேயும் அந்த கேண்டிடேட்ஸ் இருக்கிறதுக்கு மாதிரியான ஒரு சிலபஸ் தான் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்களே சொல்லியிருக்காங்க, சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு டாக்டரேட் லெவலில் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாம், ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இன்டெப்த்தாகவும் நாலேஜ் வேண்டாம், அவங்க பேசிக் அடிக்குவேட் நாலேஜ் அவங்க சொல்லியிருக்கிற அந்த அந்த என்னென்ன சப்ஜெக்ட்லாம் சொல்லியிருக்காங்களோ ஜிஎஸ்ல அந்த சப்ஜெக்டில் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்களுடைய பர்செப்ஷன். ஏன்னா கூடுமானவர்கள் இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிராஜுவேட்டாக இருந்துக்கிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை வந்து நான் பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியை நான் டீல் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு சாஃப்ட்வேரை பற்றி தெரியல, இல்லை சாஃப்ட்வேர்னால் என்ன, அதில் என்னென்னலாம் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலன்னா நான் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி இந்தியன் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்புக்கு வேணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஜிஎஸ் அவேர்னஸை பொதுவாக இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் செட் பண்ணி நாமளாக அந்த விஷயத்தை அதில் டெஸ்ட் பண்ணுறாங்க. இதை இந்த விஷயம் வந்து பொதுவாக நம்ம படிக்கும் பொழுது இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு 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 விரக்தியோ இல்லைனா ஒரு எரிச்சலோ இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஒரு விஷயமோ அவங்களுக்கு வந்து ப்ரிவேல் ஆகிறது வந்து ரொம்ப காமன் தான். ஏன்னா படிக்கிறதே ஒரு நேச்சுரலான விஷயம் கிடையாது. ஏன்னா இட் இஸ் அ அன்நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் ஒரு 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 என்ன சொல்கிறது திணிக்கிற ஒரு விஷயமாக தான் இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எல்லாரும் படிக்கும்பொழுது யூஸ்வலாக அந்த ஜிஎஸ் பேப்பருக்கு என்ன நம்ம எதிர்பார்க்குறாங்க யூபிஎஸ்சியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு கேண்டிடேட்டுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கா. பேசிக் நாலேஜ் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப இன்டெப்த் நாலேஜ் அப்படின்னு, ஒன்றும் வேண்டாம். சப்போஸ் ஒரு இடத்துல இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் ஒரு எர்த் குவேக் ப்ராசஸ் நடந்தது. அந்த எர்த் குவேக் ப்ராசஸை நம்ம வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எர்த் குவேக் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது ஒரு எர்த் குவேக் ஜோனில் இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கான மெஷர்ஸு, அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரல், அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும், அங்கே அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஏதாவது நடந்ததுன்னா அவங்க எப்படி அவங்கள ரெஸ்கியூ பண்ணிக்கணும், இல்லை அவங்க எப்படி வந்து அந்த இந்த மாதிரியான டிசாஸ்டர்லேருந்து அவங்கள எப்படி அவங்க வந்து
அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான என்னென்ன பேசிக் இஷ்யூஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரொமோட் பண்ணுவார். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நாம் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நாம் அதை அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட்லாம் நம்மளுடைய நம்ம சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே பேசிக் அவேர்னஸை ப்ரொமோட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் ஒரு போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி வாங்க போயிருந்தப்போ என்னப்பா தக்காளி விலை இவ்வளோ விற்கிது அப்படின்னு கேட்டப்போ காய்கறி கடைக்காரன் சொல்கிறான், சார் எல்லாம் இன்ஃப்ளேஷன் தான் காரணம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவனுக்கே இன்ஃப்ளேஷன் அவனுக்கு ரீசன்ஸ் தெரியுதா இல்லையா அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் அவன் வந்து கோட் பண்ணுறான் விலை உயர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவன் கோட் பண்ணும்போது ஒரு காமன் மேன் இன்ஃப்ளேஷன் பற்றி என்ன அவேர்னஸ்ன்னு தெரியாமல் இன்ஃப்ளேஷனை கோட் பண்ணுறான் அப்படின்னு வரும்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு லீடராக உட்காந்துக்கிட்டு நாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற இடத்துல உட்காந்துக்கிட்டு இன்ஃப்ளேஷனை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அதோட காசஸ்ஸு அதோட அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம எப்படி பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்க முடியும் அப்படின்றது அந்த யூபிஎஸ்சியோடைய அந்த ஜிஎஸோட அவங்க நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்குற அந்த ஒரு ப்ராசஸில் இருக்கிறாங்க. இது ஒன்றும் கிடையாது, இந்த ஜிஎஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்கூலில் நாம் படித்த விஷயம்தான் எல்லாமே, ஒன்றும் நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் படிக்க போகிறதே கிடையாது. கூடுமானவரையில் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஆனால் அப்போ படித்தப்ப எதுக்காக படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் வாங்கிறதுக்காகவோ இல்லை வேறு வழி இல்லாமையோ இல்லை அந்த அந்த படிக்கிற ஒரு அதை திணிக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ காரணமே தெரியாமல் இந்த விஷயங்கள்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது என்னன்னு நம்ம புரிஞ்சிக்கல. இப்போ யூபிஎஸ்சி நம்மளை என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் நம்ம புரிஞ்சிக்கிட்டாலே அதை விட ஒரு பெஸ்ட் பார்ட்டு நம்மளுக்கு வேறு ஒன்றும் இருக்க முடியாது, ஒரு மேனோட ஜென்ரல் அவேர்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நான் வந்து இந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்டைனிங் கிரிட்டிகாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நான் ஃபிசிக்ஸில் ஒரு ஒரு எம்எஸ்சி லெவலில் படிக்கிற அது ஒரு ஃபெனாமினல் தான். அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயினபிள் செயின் ரியாக்ஷன் அட்டைன் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த ப்ராசஸை வந்து அட்டைன்டு கிரிட்டிகாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினச்சேன் எதுவும் எம்எஸ்சி லெவலில் இல்லைன்னா எம்ஃபில் லெவலில் ஃபிசிக்ஸில் படிக்கிற ஒரு பெரிய கான்செப்ட் அப்படின்னு, கடைசியில் பார்த்தா அந்த விஷயம் என்சிஆர்டி டெக்ஸ்டில் 6வது புக்கில் ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த பசங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நாம் அதை ஸ்கூல் லெவல்லையே நம்ம அந்த அளவுக்கு படிச்சுருந்தோம் அப்படின்னா, புரிஞ்சு படிச்சுட்ருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் இப்போ இந்த ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு இந்த விஷயம் ஏன் இவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 6th அப்புறமா ஸ்கூல் போகாத ஒரு ஆள், 8th, 10th ப்ளஸ் 2 எல்லாமே ரொம்ப காமனாக வந்து பார்த்திங்கன்னா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், லாட்டரி டிக்கெட் பார்த்துட்டு இருந்தப்போ மெக்கானிக் ஷெட்டில் இருந்துட்டேன், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டேன், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் இருந்துட்டேன், எந்தெந்த செக்டார்லலாம் இருக்கணுமோ அந்த செக்டார்லலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் கூடுமான வரையில் நான் ஸ்கூலில் விட்டு வெளியில் இருந்தப்போ எனக்கு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிருச்சு. ஸோ அதனால் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் இந்த யூபிஎஸ்சி திரும்ப படிக்கும்பொழுது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் இதெல்லாம் நடைமுறையில் பார்த்த விஷயங்கள்லாம் இங்கே தேரியில் படிச்சுட்ருக்கோம். ஸோ அப்போ இந்த இந்த ப்ராக்டிஸ்க்கு ஒரு தேரி அப்படின்னு வந்தப்போ எனக்கு இந்த ஜிஎஸ் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காரணம் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அந்த காரணத்தை வச்சு நம்ம முடிவெடுக்கிறதுன்றது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது.